Hi guys, Big Boss Season 7 Tamil. Can explanations for design in the video? Pakaporam is a Mukima Pakapora contestants. Yara Bishop Patina Maya. So Maya and Purnima Voda Kadal Kare Abdina Salam. So Unga Pudusa Risha the Great Panay Chitrikanga Neta Padaka episode on the Patina and the Visheta Konja Angla Vilavari explained Panamarin Patina TV Lime Potanga Abdin Salam. So in the Kela Patina. Maya வந்து விஜய் மேல கொஞ்சம் கிரஷா இருக்க மாதிரி வந்து காட்டிட்டு இருக்காங்க அந்த கிரஷ்ன்ற விஷயம் உள்ளுக்குள்ள இருக்க வரைக்கும் வேணா இருக்கலாம் வெளியே போனா மாறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி அவங்களே சொல்லிருப்பாங்க பூர்ணிமா கிட்ட வேணா நம்ம வெளியே போயிட்டு இதை பத்தி போன்ல பேசுவோம் இங்க வேணா அப்படின்னு சொல்லிருப்பாங்க எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 18 பேர் இருக்கும் அதுல ஒரு சில பேர் பிடிக்கும் ஒரு சில பேர் பிடிக்காம இருக்கும் நம்ம ஒரு சக ஏஜ்ல இருக்கவங்க கூட மேல இந்த மாதிரி அட்ராக்ஷன் வரதுன்றது காமன் தான் ஏன்னா 24 மணி நேரமும் ஒரே ரூம்குள்ள வந்து இருக்க மாதிரி தான் அந்த மொத்த செட்டுமே இருக்கும் அவங்க வெளியே போக முடியாது ஸோ இதனால கூட அவங்களுக்கு ஒரு அஃபெக்ஷன் கிரியேட் வாய்ப்புகள் இருக்கு விஜய்க்கு ஒரு மேல இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன் மார்க் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த விஷயத்தை பார்க்கும்போது விஜய்க்கு அந்த மாதிரி தாட் இருக்க மாதிரி எங்கேயும் கிடையாது பட் இவங்க கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கிறாங்களா என்னன்னு தெரியல பட் போக போக தான் இந்த விஷயத்தை பார்க்க முடியும் ஸ்மால் பாஸ் ஹவுஸ்குள்ளே போகிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்ன இவங்க அதுக்கப்புறம் விஜய் இருக்காங்கன்ற ரீசனுக்காக உள்ளே போனாங்களான்றது கூட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கேள்விக்குரிய கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பர்சனையும் அதாவது ஸ்மால் பாஸ் ஹவுஸ்குள்ளே இருக்கக்கூடிய பர்சனை மாய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இவங்கள ஒரு பேர் வச்சிருப்பாங்க பிரதீப் அந்த ஒன்று வந்து பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதனால் அவர் வந்து எனக்கு வந்து ஒரு மரமாம பிடிக்காத மாமா அப்படின்ற மாதிரி கூட செஞ்சிருப்பார் அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர் ஐஷோ வந்து தங்கச்சியாகவும் விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா அண்ணனாகவும் இருப்பாங்க கூல் சுரேஷ் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர் மாமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா பிரித்து வச்சிருப்பாங்க அது பூர்ணிமா கிட்டே இந்த விஷயத்த சொல்லும் போது பார்த்திங்கன்னா அவங்க ஃபேஸ்க்குள்ளே அவ்வளோ ஒரு ப்ளோனஸ் க்ரியேட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பூர்ணிமா சும்மா இருப்பாங்களா அவங்க ஒரு பக்கம் கதை ஆரம்பித்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியன் ஸ்டோர் சரவணன் சொல்கிறவங்கள ஸோ இந்த விஷயம் எல்லாருக்கும் புரியும் ஸோ விக்ரம் நம்ம கரண்டாக இருக்கக்கூடிய கேப்டன் விக்ரம் இருக்கிறாங்க அவங்க மேலே கிரஸ் திரும்புகிற மாதிரி பூர்ணிமா வந்து கொஞ்சம் அந்த ஸ்டேபிள்லேருந்து வெளியே வர மாதிரி காட்டிகிட்ருக்காங்க பட் அது எந்தளவுக்கு உண்மையாக இருக்க போகுதுன்னு தெரியல ஏன்னா ஆல்ரெடி விக்ரமுக்கு வெளியே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை அவங்களே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த வகையால் அவங்க கொஞ்சம் தள்ளி நின்று யோசிக்கிறாங்களான்னு தெரியல பட் இந்த விஷயமும் போக போக இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் நாட்களுக்குள்ள மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் விக்ரம் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு தாட்டில் இருக்கிற மாதிரி தெரியல இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு பிரிச்சுக்கிட்டேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா மாயா வந்து விஜயை பார்த்துட்டு இருக்க மாதிரியும் பூர்ணிமா வந்து விக்ரமை பார்த்துட்டு இருக்க மாதிரி இப்போத்துக்கு ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ண மாதிரி ஷோவை கொண்டு போயிட்டு இருக்காங்க பிக் பாஸ்க்குள்ளே வர்றது கண்டஸ்டன்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே வீழ்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய அதிசயம் கிடையாது புது விஷயம் கிடையாது ஏன்னா இது வரைக்கும் நடந்த நிறையா சீசனில் ஒவ்வொரு ஏஜ் பர்சனில் இருக்கவங்க அன்மேரேஜ் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிற மாதிரி காட்டுவாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்க சண்டை போட்டு பிரிஞ்சிக்கிற மாதிரி நிறைய விஷயம் காட்டிகிட்ருப்பாங்க வெளியே போய் சகமாக இருக்க மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் இது வரைக்கும் யாரும் பண்ணது கிடையாது அங்கே போய் பிரேக்கப் ஆகிட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா யாராவது கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் உதாரணத்துக்கு நம்ம கவினும் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தார் ஆரோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் அவருமே வெளியே போனதுக்கப்புறம் இந்த சர்ச்சைகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கப்புறம் கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்கவுங்க பார்த்து லைஃப் ப்ளஸ் செப்பரேட்டாக தனியாகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறதால இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் ஆகி போயிட்டு இருக்கு தவிர மற்றபடி லவ் டெவலப் பண்ணி யாரும் எனக்கு தெரிஞ்சு வெளியே போய் கல்யாணம் பண்ணல நம்ம தமிழ் பிக் பாஸ்க்குள்ளே அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த சர்ச்சையெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜோவிகா ஒரு மாதிரியாக பேசிட்டு சண்டே போட்டிருக்காங்க ஹைப்பு கொஞ்சம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னாங்க போன வாரம் ஃபுல்லாக அவங்க தான் ஹைலைட் கண்டுட்டு இருந்தாங்க இந்த வாரம் ஃபுல்லாக அவங்க பேச்சு கொஞ்சம் குறைஞ்சிச்சு இந்த வாரம் நம்ம தலைவன் விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் பண்ணிகிட்ருக்காரு அவருடைய சேட்டைத்தனம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் எதனாலும் தெரியல போர் கண்டிஷன் கொடுத்ததால் கண்டென்ட் கொடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டுருக்காருன்னு தெரியல பட் அவர் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மூவ் ஆகிட்டு போயிட்டுருக்காரு ஆல்ரெடி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர்லாம் இப்போ தெரிய வச்சுட்டாங்க போர் கண்டஸ்டன் அப்படின்னு என்டர்டைன்மெண்ட்டே ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய கண்டஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சூஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று அக்ஷத்ரா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரதி கண்ணமால நடித்த ஹீரோனி ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா போர் கண்டஸ்டன் கொடுத்துருக்காங்க வர வேலை கிழமைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவங்க நான் போர் கண்டஸ்டன்ஸ் இல்லை நானும் நல்ல பிளேஸ் அப்படின்ற விஷயத்தை நிரூபிக்கணுன்றது தான் இந்த காலத்து இது வரைக்கும் அவங்க பண்ணிட்டுருக்காங்களான்னு தெரியல பட் இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் லாஸ்ட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் வச்ச கேமில் கூட பார்த்திங்கன்னா தோத்துட்டாங்க இவங்க ரெண்டு பேர் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே இருக்காங்க ஆனால் ஸ்மால் பாஸ் ஹவுஸ்குள்ளே இருக்கக்கூடிய விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் வந்து ஜெயிச்சிருப்பார் அப்படின்றது தான் இது வரைக்கும் போயிட்டு இருக்கக்கூடிய கண்டஸ்டான கேம் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு கேம் வந்து ஐஷூஜி வின் பண்ணி அதிலும் அவங்களே தட்டிட்டு போயிருப்பாங்க ஸோ இது வரைக்கும் இவங்க இன்னும் போர் கண்டஸ்டன் தான் இருக்காங்களா அப்படின்ற விஷயத்தை க்வெஸ்சன் மார்க் அதை வச்சிருக்காங்க பிக் பாஸ்